நேர்கதைகள் கேட்கும் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விளக்கேற்றிய வீடும் ஸ்ரீ கிருஷ்ணநாமம் பாடும் மனமும் என்றும் வீண் போகாது என்பதனை விளக்கும் கதை கேட்போம், வாருங்கள். அமெரிக்காவில் இருக்கும் தன் மகன் ரமேஷ் வீட்டுக்கு சென்றிருக்கும் தாய் சிவகாமி மாலையில் தன் மகனும் மருமகளும் தாமதமாக வீட்டுக்கு வருவதை பார்க்கின்றார். இருவரும் வேலைக்கு செல்பவர்கள். ஒரு நாள் மகன் ரமேஷ் முன்னதாகவும் ஒரு நாள் மருமகள் லதா முன்னதாகவும் வருவார்கள். ஒரு நாள் மகனை அழைத்து தாமதமாக வரும் காரணம் கேட்க, உனக்கு இதெல்லாம் புரியாதம்மா, எங்கள் இருவருக்கும் பயங்கர ஸ்ட்ரெஸ், இருவரும் கவுன்சிலிங் போய் வருகிறோம், ஒரு மணி நேரத்துக்கு அந்த டாக்டருக்கு கொடுக்கும் தொகை அதிகம், அவர் மிகச்சிறந்த டாக்டர், அவரது சிகிச்சையில் எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறினான் ரமேஷ். அதற்கு தாய் சிவகாமி, நாளை அந்த டாக்டரை பார்க்க போக வேண்டாம் என்றும் சீக்கிரம் வீட்டிற்கு வர வேண்டும் என்றும் கூறினார். அடுத்த நாள் மாலை வீட்டுக்குள் நுழைந்த மகன் மருமகள் மூக்கை சுகந்த மனம் துளைக்கிறது. இருவரையும் கைகால் கழுவி உடை மாற்றி பூஜை அறைக்கு வருமாறு தாய் சிவகாமி கூறினார். அவர்களும் அவ்வாறே அங்கே செல்கின்றனர். மனம் வீசும் மலர்களின் வாசம், அழகான தீப ஒளி நிறைந்த அந்த அறையில் சற்று நேரம் அமர சொல்கிறார். தாய் சிவகாமி ஸ்ரீ கிருஷ்ணனை நோக்கி பாடல் பாட துவங்கினார். பாடல், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், போக வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே, காய்ச்சின பாலு தாரே கல்கண்டு சீனி தாரேன், கை நிறைய வெண்ணெய் தாரே வெயிலிலே போக வேண்டாம், காய்ச்சின பாலும் வேண்டாம், கல்கண்டு சீனி வேண்டாம், உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பி விடுவேன், போக வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே. யமுனா நதிக்கரையில் எப்பொழுதும் கள்வர் பயம், கள்வர் வந்து உனையடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே, மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். கள்ளனுக்கோர் கள்ளனுண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா, கள்வர் வந்து என அடித்தால் கண்டதுண்டம் செய்திடுவேன், போக வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே. கோவர்த்தனகிரியில் கோரமான மிருகங்கள் உண்டு, கரடி புலி கண்டால் கலங்கிடுவாய் கண்மணியே, மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். காட்டு மிருகமெல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும், கூட்டங்கூட்டமாக வந்தால் வேட்டையாடி ஜெயித்திடுவேன், போக வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே. பாசமுள்ள நந்த கோபர் பாலன் எங்கே என்று கேட்டால் என்ன பதில் சொல்வேனடா, என்னுடைய கண்மணியே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். பாலருடன் வீதியிலே வந்தாடுகிறான் என்று சொல்லேன், தேடி என்னை வருகையிலே ஓடி வந்து நின்றிடுவேன், போக வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே. மனைவி லதா, ரமேஷ் இருவரும் தாமாகவே கண்மூடி அந்த சூழலின் இன்பத்தை அனுபவிக்கின்றனர். பின் கண் திறந்தபோது கவுன்சிலிங்கில் கிடைக்காத அமைதி கிடைத்ததாக சொல்ல தாயார் சிவகாமி மிகவும் மகிழ்ந்தார்.
தாயார் சிவகாமி மருமகள் லதாவிடம் விளக்கேற்றிய வீடும் ஸ்ரீ கிருஷ்ணநாமம் பாடும் மனமும் என்றும் வீண் போகாது என கூறி முடித்தார். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இக்கதை கேட்ட அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.